அறுவடை செய்யும் மழை நீரின் கார அமிலத்தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கார். அந்த மழைநீருடைய கார அமிலத்தன்மை எப்படி இருக்குன்னா, மழை நீரை பொறுத்தவரையிலும் மிகவும் சுத்தமானது, உலகத்திலேயே சுத்தமான நீர் அதுதான். இப்போ அதில் வரக்கூடிய கார அமிலத்தன்மை நடுநிலைமையாக, நடுத்தரமான ஒரு கார அமிலத்தன்மை பிஹெச் என்று சொல்வார்கள். அந்த கார அமிலத்தன்மை வந்து அமிலத்தன்மையும் இல்லாமல் காரத்தன்மையும் இல்லாமல் நடுநிலையாக இருக்கக்கூடிய தண்ணீராக அது இருக்கும். கூரை நீர் அறுவடையை நகர்ப்புறத்தில் செய்வதால் என்ன மாற்றம் நிகழும்? உண்மையிலேயே நகர்ப்புறத்தில் தாங்க இது ரொம்ப தேவை. நகர்ப்புறத்தில் பார்த்திங்கன்னா இட வசதி மிகவும் குறைவு, தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்போவுமே வந்து நகர்ப்புறத்தில் ஏதாவது ஒரு அரசு அலுவலகத்தை அல்லது அரசு நிறுவனத்தை தண்ணீருக்காக எதிர்பார்க்கக்கூடிய சூழல் வந்து நகர்ப்புறங்களில் இருக்குது. இந்த நகர்ப்புறங்களுக்கு நிச்சயமாக இந்த மழை அறுவடை ஒன்று தான் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு நிறைய செலவு மிச்சப்படும், மின்சாரம் மிச்சப்படும். அதனால் நகர்ப்புறத்தில் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் வந்து இந்த கூரையில் கிடைக்கக்கூடிய மழை நீரை மழை காலத்தில் அறுவடை செய்யலாம்.